இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எப்படி வடைக்கறி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடைக்கறி இடியாப்பும் இட்லியோட ஒரு அட்டங்காசமான காம்பினேஷன். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே 3 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய். ஸோ இப்போ இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். ஸோ அடுத்ததாக 2 மீடியம் தக்காளி, இதெல்லாம் சேர்த்தி தக்காளியை நல்லா இப்போ வணங்கிக்கலாம். 2 ஸ்பூன் தனியாக சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துறேன். காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளிலாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துனக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக வந்து தேங்காய் நம்ம சேர்த்த போகிறோம். தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து நான் சேர்த்திருக்கேன். ஸோ தேங்காய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து 6 வடையை வந்து இந்த மாதிரி நல்லா உதுத்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் நல்லா கொதிச்சக்கப்புறமா இந்த வடை எல்லாத்தையும் நம்ம சேர்த்திடணும். இப்போ பாருங்கள், தேங்காய் சேர்த்துனக்கப்புறமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருந்த வடையை எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வடை சேர்த்துனக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம் 1-2 நிமிஷத்துக்கு. ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய டேஸ்டியான வடைக்கறி தயாராகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குயின்ஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.